அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது சாப்பிட்ட பிறகு நீர் பருக கூடாது அது ஏங்கிறத பத்தி பார்க்க போறோம். சாப்பிட்ட பிறகு நீர் பருகிறது ரொம்ப ஆபத்தான ஒன்று. சில பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்க சரியா இல்லையா அப்படின்னு. இத பத்தி மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம உண்ணும் உணவு செரிப்பதற்கு உடல்ல உள்ள சுரப்பிகள், அதாவது சில என்சைம்கள், அமிலங்கள் சுரக்குது. சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிப்பதால அந்த என்சைம்கள் நமக்கு வந்து நீருக்கு போக ஆரம்பிக்கும். இதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் பாதிக்க ஆரம்பிக்கும். சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஜில்லுன்னு தண்ணி குடிச்சோம்னா நம்ம உணவுல உள்ள எண்ணெய் துகள்கள் கெட்டியாகிடும். இதனால சாப்பிட்ட உணவு செரிமா ஆகிறதுல பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல சேரும் கொழுப்போட அளவும் அதிகரிக்கும். குளிர்ந்த நீர் அருதுவால உடலுக்கு எதிர்மறையான செயல்பாடுகள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால இதயம் மற்றும் சிறுநீர் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வெதுவெதுப்பான நீரே குடிக்க சொல்றாங்க. அதே போல நம்ம சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிக்கலாம். சாப்பிடும் போற டைம்ல நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது. அதே போல சாப்பிடும்போது வாயை திறந்துட்டு ரொம்ப, அதாவது காத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காத்து உள்ள போற அளவுக்கு இது பண்ணக்கூடாது. நம்ம சாப்பாடு வாயில போட்டுட்டு உள்ளுக்குள்ள நல்லா மென்று அதவே தண்ணி மாதிரி மாத்தி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். இதை தான் பெரியவங்க சாப்பாடை தண்ணி போல குடிக்கணும்னு, தண்ணீரை சாப்பாடு போல சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதை சரியா பண்ணும்போது நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற என்ன உணவா இருந்தாலுமே அது நமக்கு அமிர்தமா மாற ஆரம்பிக்கும். அதனால நமக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாம வாழ ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம்.